வணக்கம், சென்னை குளத்துலேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இங்கே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெண்ட் ப்ளஸ் பேசம் ப்ரோ வண்டியில் ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்டு. இந்த ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்தால் முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு யோக்கில் வர கிளச்சி சுவிட்சராக வாங்கணும். இந்த கிளச்சிச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வண்டியில் வரும்போது வந்து பிளாக் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை அந்த பிளாக் பாயிண்ட் நீங்கள் வெளியே எடுத்து நீங்கள் அந்த கிளச்சி சுவை டைரெக்டாக செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், பெரும்பாலும் வந்து இந்த கிளச்சிச்சு ஃபால்ட்டு அதிகமாக அதிகாரில் வருது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வண்டி வந்து அந்த சுவிட்ச் வந்து ஸ்டக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்டிங் டபுள் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுவிட்ச் ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகும். அதை அழுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டு உள்ளே போயினால நான் வந்து ஸ்டக் ஆகுது. அது இனிமேல் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா வண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் கீ ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகாது. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளச்சி சுவிச்சு இப்போ அடிக்கிற உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகலை. இதே நீங்கள் அதை கொஞ்சம் பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழுத்தினா ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கழிச்சி கிளச்சி அழுத்தும் போது உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து யோக்குள்ளே இருக்கும்போது நடக்கிற விஷயம் தான். இது கிளச்சி பிடிக்கும்போது வண்டி ஆஃப் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் தான். இதே நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன். இது டைரெக்டாக வச்சு இந்த சுவிட்சு ஸ்டக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இல்லை ப்ராப்ளம் வரும். அப்போ நீங்கள் சுவிட்சை வந்து மாற்றுறது நல்லது. இந்த சுவிட்சு வந்து வெள்ளை கலர் வச்ச சுவிட்சை மாற்ற நல்லது. இந்த பிளாக் கலர்னால பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகுது. நன்றி, வணக்கம். இந்த கிளச்சி சுவிட்சை பார்த்தீங்கன்னா இல்லை வந்து இந்த பிளாக் மோனை பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து கொஞ்சம் ப்ரெசிங் டைப் வெளியே இருக்கும். இந்த மாதிரி சுவிட்சு தான் நீங்கள் இது பண்ணாது. அதே மாதிரி இந்த சுவிட்சில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க, வெள்ளை கருப்பு. அந்த வெள்ளை கலர் பாயிண்ட் வாங்கி போடுங்க. தேவை நேரத்தில் உங்களுக்கு கட்சி லீவர் கூட ப்ராப்ளம் வந்தால் அதை மாற்றி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.